வணக்கம் இது லண்டன் பிபிசியின் செய்தி செய்தியறை முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க அதிபர் வேட்பாளர்களுக்கான தேர்தலில் ஹிலரி கிளின்டன் மற்றும் டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கு மேலும் வெற்றிகள் நியூயார்க்கில் இருவரும் கணிசமான வெற்றிகளை பெற்றனா் போர் மேகம் சூழ்ந்த இராக்கில் வறுமையில் வாடும் குடும்பங்களை இலக்கு வைக்கும் சட்டவிரோத உடல் உறுப்பு வணிக குற்ற கும்பல்கள் சோகத்தில் வாடும் சில குடும்பங்களை பிபிசி சந்தித்தது செவ்வாய் கிரகத்தில் குடியேற ஆசையா செவ்வாய் கிரகத்துக்கு ஆய்வுக்கலனை அனுப்பவிருக்கும் சீன அரசு வானியல் மீதான ஆர்வத்தை சிறார்களிடம் ஊக்குவிக்க முயல்கிறது அமெரிக்க அதிபர் வேட்பாளர்களுக்கான தேர்தலில் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சிகளின் முன்னணி வேட்பாளர்களுக்கு மேலும் வெற்றிகள் கிடைத்துள்ளன ஹிலரி கிளிண்டன் மற்றும் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் முக்கியமான நியூயார்க் மாநிலத்தில் நல்ல வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் ஜனநாயக கட்சியின் வேட்பாளருக்கான தேர்தல் போட்டி தனது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த மாதிரி வெற்றி வேறு எங்காவது என்று நான் எதிர்பார்க்கவில்லை இனி பெரிய போட்டி எதுவும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் டிவிகளை பார்க்கும் பொழுதோ செனட்ட குரூஸ் கணித அடிப்படையில் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு விட்டார் இராக் எங்கிலும் சட்டவிரோதமாக மனித உடல் உறுப்புகள் விற்கப்படுவது அதிகரிப்பது குறித்து அங்குள்ள போலீசார் கவலை தெரிவித்துள்ளனர் உடல் உறுப்புகளுக்கு பத்தாயிரம் டாலர்கள் வரை கொடுக்க தயாராக இருக்கும் குற்றக்குழுக்கள் ஏழைகளையும் பணத்தேவையில் இருப்பவர்களையும் நாடெங்கிலும் இலக்கு வைப்பது அதிகரிக்கிறது இது மத்திய கிழக்கில் இந்த சட்டவிரோத விற்பனைகளுக்கு ஒரு மையமாக இராக்கை மாற்றி வருகின்றது ஒரு குடும்பமே மிகுந்த வறுமையில் இருந்த தனது குடும்பத்துக்காக தான் எதுவும் செய்ய தயாராக இருந்ததாக ஹுசைன் கூறுகின்றார் தனது சிறுநீரகத்தை விற்க அவர் தயாராக இருந்திருக்கின்றார் தன்னிடம் குடும்பத்துக்கு கொடுக்க வேறு எதுவுமே கிடையாதாம் தனது உடலை விற்பதை விட பிச்சை எடுப்பதை விட இது பரவாயில்லை என்கின்றார் அவர் தனது உடலின் உறுப்புகளை விற்பதற்காக ஓம் ஹுசைனும் அவரது கணவரும் ஒரு சட்டவிரோத கும்பலை நாடியிருக்கின்றார்கள் ஆனால் ஆரம்ப சோதனைகளில் அவர்களது சிறுநீரகம் விற்கும் அளவுக்கு ஆரோக்கியமானதாக இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது வறுமை அதிகரிக்கவே இந்த குடும்பம் தமது குழந்தைகளின் உடற்பறுப்புகளை விற்கலாமா என்று கூட முயற்சித்திருக்கின்றது எங்கள் கேவலமான நிலையால் எங்கள் மகனின் சிறுநீரகத்தை விற்கவும் நாம் தயாராக இருந்தோம் பிச்சை எடுப்பதை விட எதுவும் செய்யலாம் என்ற நிலை உலகத்தில் ஏன் தான் எங்களுக்கு இந்த நிலையோ கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் கடைசியாக தமது குழந்தைகளின் உடல் பாகங்களை விற்க அவர்களுக்கு மனமில்லை அப்படியே மனமுடைந்து போனார்கள் சிறுநீரக விற்பனையில் சிறை சென்ற ஒருவரை சந்திக்க எங்களுக்கு அபூர்வமான வாய்ப்பு கிடைத்தது உடல் உறுப்புகளை கடத்தி விட்டதற்காக மேலும் பத்து பேருடன் முதலில் எனக்கு குற்ற உணர்வு இல்லை ஒரு மனிதநேய சேவை என்றுதான் நான் நினைத்தேன் ஆனால் சில மாதங்களின் பின்னர் தான் இதன் நியாயம் பற்றி நான் சிந்திக்க தொடங்கினேன் வறிய நிலைமை காரணமாகத்தானே எல்லோரும் சிறுநீரகங்களை விற்கிறார்கள் பணத்திற்காக இளவயதுக்காரர்கள் எல்லாம் உடல் உறுப்புகளை விற்றது என்னை மனமுடிய செய்தது ரகசிய இடங்களில் அல்லாமல் சாதாரணமாக பழமையான கிளினிக்களிலேயே அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சிறுநீரங்களை மாற்றீடு செய்யும் சிகிச்சைகளை செய்வதை நாங்கள் கண்டறிந்தோம் குடும்ப உறுப்பினர்கள் சிறுநீரங்களை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது தவறல்ல ஆனால் சட்டவிரோத விற்பனையாளர்களோ ஆவணங்களை போலியாக தயாரித்து சிறுநீரங்களை விற்பவர்களை பவருக்கு உறவினர் போல காண்பிக்கின்றார்கள் இதற்கு அறுவை சிகிச்சை மருத்துவர்களை குற்றவாளியாக்கும் சட்டம் உலகிலெங்கும் கிடையாது சில விஷயங்களில் எங்களுக்கு சந்தேகம் வருவது உண்மைதான் ஒருவர் உயிருக்காக போராடும்போது அவரது அறுவை சிகிச்சையை நிறுத்துவதற்கு இந்த சந்தேகம் போதாது பல லட்சக்கணக்கான ஈராக்கியர்கள் வறுமையிலும் விரக்தியிலும் இருப்பதையே இந்த சட்டவிரோத உடலுறுப்பு வணிகம் காண்பிக்கின்றது பலருக்கு இதனைவிட வேறு வழியே கிடையாது அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் அமெரிக்காவுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான உறவில் சிக்கல் நிலவி வரும் இவ்வேளையில் ஒபாமா சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார் இஸ்லாமிய அரசு என்ற அமைப்புக்கு எதிரான சண்டை தொடர்பிலும் ஈரான் உடனான அணு ஒப்பந்தம் தொடர்பிலும் அந்த உறவில் முருகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது ஜப்பானிய கார் நிறுவனமான மைலேஜ் விகிதங்களை மிகைப்படுத்தி காட்ட தனது வாகனங்களில் பொய்யான எரிபொருள் செயற்திறன் தகவல்களை காண்பித்ததாக கூறி மன்னிப்பு கோரியுள்ளது இது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கார்களை பாதிக்கிறது நிசான் உள்ளிட்ட கார் மாடல்களும் இதில் அடங்கும் அதன் பங்கு விலைகள் பதினைந்து வீதத்துக்கும் அதிகமான வீழ்ச்சியை கண்டுள்ளன செவ்வாய் கிரகத்துக்கான தனது ஆய்வு கலனை அனுப்பும் திட்டத்தின் முழு விவரங்களை சீனா அரசு இந்த வாரம் வெளியிடவிருக்கிறது சீனாவின் நிலவு மற்றும் செவ்வாய் கிரகங்களுக்கான ஆய்வு கலன்களை அனுப்பும் திட்டத்தின் தலைவர் தமது திட்ட விவரங்கள் குறித்து பிபிசிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார் பீஜிங்கில் இருக்கும் அறிவியல் அருங்காட்சியகத்தில் விண்வெளி ஆய்வு முகம் பார்வையாளர்களை கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக ரகசியமாக இயங்கி வந்த சீன விண்வெளி ஆய்வு நிறுவனம் மெல்ல வெளியில் வருகிறது அதன் விண்வெளி ஆய்வுகளின் புது முயற்சிகள் பொதுமக்களிடம் பெரிய உற்சாகத்தை தூண்டுகிறது சீனாவின் அடுத்த இலக்கு செவ்வாய் கிரகம் அது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அங்கே செல்கிறது அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் இந்தியா எல்லாமே செவ்வாய்க்கு தமது ஆய்வு கலன்களை அனுப்பிவிட்டன இறுதியாக அடுத்து சீனாவும் இந்த பயணத்திற்கான ஒப்புதலை அளித்திருக்கிறது விண்வெளி ஆய்வில் வேகமாக வளரும் தேசமாக சீனா மாறிக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நிலவுக்கு சென்றது அதன் மூலம் கடந்த நாற்பது ஆண்டுகளில் ஆய்வு கலனை நிலவில் தரையிறக்கிய முதல் நாடாக சீனா மாறியது அடுத்ததாக பூமியிலிருந்து பார்க்க முடியாத நிலவின் மறுபக்கத்திற்கு அதாவது இதுவரை யாருமே செல்லாத நிலவின் பகுதிக்கு செல்ல சீனா முயல்கிறது அந்த பகுதியில் ஆய்வுகளை இறக்குவது மிகவும் சிரமம் அங்கே நீரோ பணியோ இருக்கலாம் அங்கே என்ன இருக்கிறது என்பதை அறிய ஆவல் சீனாவின் வானியல் ஆய்வாளர்கள் விரைவில் அமெரிக்கா தவிர்த்த மற்ற நாடுகளுடன் இணைந்து பணிபுரிய போகிறார்கள் சீனாவின் விண்வெளி ஆய்வுகள் இராணுவத்தால் முன்னெடுக்கப்படுவதால் தேச பாதுகாப்பு காரணங்களினால் அமெரிக்கா இவர்களோடு இணைந்து செயற்பட மறுக்கிறது அமெரிக்காவுடன் இணைந்து விரும்புகிறோம் இரு நாட்டு விஞ்ஞானிகளும் இணைந்து செயல்படுவதில் இருக்கும் தடைகளை நீக்கும்படி நாங்கள் அமெரிக்காவிடம் பல முறை கேட்டுவிட்டோம் ஆனால் தனது எதிர்கால விண்ணாய்வுகளின் மூலம் சொந்தமாகவே விண்ணியல் துறையில் வலிமையான நாடாக சீனா உருவாகி வருகிறது இதற்கான தன் வழியில் வரும் எந்த தடையையும் சீனா விட்டு வைக்காது விண்ணிலிருந்து மாபெரும் விண்கல் விழுந்ததாலேயே டைனசோர் இனம் முற்றாக அழிந்தது என கூறப்பட்டாலும் அவை அப்போதே அழியும் நிலையிலேயே இருந்துள்ளன என புதிய ஆய்வு ஒன்று கூறுகிறது இவை புவியில் நூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் ஆளுமை செலுத்தின பின்னர் பத்து கிலோமீட்டர் அகலமான மாபெரும் விண்கல் புவியை மோத இந்த விலங்கினம் முற்றாக அழிந்தது ஆனால் இப்பொழுது அவற்றின் புதை படிமங்களை புதிதாக செய்த ஆய்வில் இந்த விண்கல் தாக்குவதற்கு ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே அவை அழியத் தொடங்கிவிட்டன என்பது தெரிய வந்துள்ளது வி ஃபாண்டர் எதிர்பாராத விதமாக பல டைனோசர் குழுக்கள் அழிவின் விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருந்தன என்பதை நாங்கள் கண்டறிந்தோம் எனவே விண்கல் விழுந்துதான் அவை முற்றாக அழிந்தன என கூற முடியாது அவை பல்கி பெருகும் தன்மையை தொடர்ச்சியாக இழந்து வந்தன இந்த மாபெரும் விலங்கினம் எப்படி தொடர்ச்சியாக அழிவை சந்தித்தது அதுதான் பெரிய கேள்வி இட்ஸ் பாசிபிள் அந்த காலகட்டத்தில் உலகெங்கும் ஏற்பட்ட பெரிய அளவிலான சுற்றுச்சூழல் மாற்றங்கள் நீண்டகால அடிப்படையில் அவை அழிய காரணமாக இருக்கலாம் கடல் அளவில் மாற்றங்கள் நிலப்பரப்பில் மாற்றங்கள் அப்போது வாழ்ந்த தாவரங்களில் மாற்றங்கள் வானிலை மாற்றங்கள் இப்படி பல பல அவை மெல்ல மெல்ல குறைந்து அழிந்து போக காரணங்களாக இருக்கக்கூடும் அந்த மாபெரும் விண்கல் எதிர்பாராத விதமாக பூமியில் இருக்காவிட்டால் உலகில் மனித இனம் தழைத்திருக்குமா என்று பலர் ஆச்சரியப்படுகின்றனர் ஆனால் எப்படி இருந்தாலும் டைனோசர்கள் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருந்தன என்பதையும் விண்கல் தாக்காவிட்டாலும் நமது முன்னோர்கள் உலகில் நிலைத்திருக்கத் தொடங்கினர் என்றும் புதிய ஆய்வுகள் காட்டுகின்றன நிறைவாக கிழக்கு ரஷ்ய கடற்கரையில் பனிக்கட்டிகளுக்கு இடையே சிக்கிய திமிங்கலங்களை மீட்பு படையினர் விடுவித்த காட்சி கயிறுகளையும் கம்புகளையும் பயன்படுத்திய நிபுணர்கள் இந்த திமிங்கலங்களை விடுவித்தனர் வைக்கும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மீட்புக் குழுவினர் தண்ணீரில் இறங்கியுள்ளனர் மூன்று திமிங்கலங்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பிய இவர்கள் நான்காவது திமிங்கலமும் காப்பாற்றப்படும் என்று நம்புகின்றனர் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே